இந்த வெள்ளி வந்து மற்ற உலோகத்தையெல்லாம் அப்சர்வ் பண்ணும். அந்த வெள்ளி மேலே அப்படி உங்கள் கையால் மஞ்சளை எடுத்து ஊற்றினாலே போதும். வெள்ளியை சொல்லி வைத்தாற்போல் எள்ளி வைத்தால் எல்லா செல்வங்களையும் அள்ளி கொண்டு வரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி, வெள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு எனர்ஜி உண்டு, ஒரு வைப்ரேஷன் உண்டு, ஒரு மகத்துவம் உண்டு, பின்னணியும் உண்டு, சரிங்களா? அதேமாதிரி வீட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருப்போம், கோல்டு வச்சுருப்போம், சில்வர் வச்சுருப்போம், காப்பர் வச்சுருப்போம், இதுமாரி பல உலோகங்கள் வீட்டில் வச்சுருப்போம். அதில் இன்றைக்கி வெள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளி சொல்லி வைத்தது போல் எல்லா வேலைகளையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வெள்ளிக்கு உண்டு. இந்த அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தீங்கன்னா எல்லோரும் தங்கத்தை வாங்கி குவிப்பாங்க, கண்டிப்பாக அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. ஆனால் வெள்ளியையும் பத்திரமாக வச்சுருப்பாங்க, அதையும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி. ஏன் அப்படின்னா இந்த வெள்ளி வந்து மற்ற உலோகத்தையெல்லாம் அப்சர்வ் பண்ணும். தங்கம் வாங்க முடியலையா, ஒரு பக்கம் வெள்ளியை வாங்கி வச்சு வீட்டில் வச்சு அதுக்கு சில நான் சொல்கிற மாதிரி இப்போ சொல்ல போகிறேன், அந்த மாதிரியான பூஜைகளையும் வழிபுறையும் செய்து வந்தால் தங்கமும் வந்து சேரும். புரியுதுங்களா? அதேமாரி எல்லா உலோகங்களுமே வரும், நாட் ஒன்லி தங்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிராஸு, பஞ்சலோகம், என்னென்னலாம் உலோகம் இருக்கோ அத்தனையுமே வீட்டுக்கு வந்து சேரும் பல பொருட்களாக. அப்போது நம்ம வந்து பஞ்சபூதங்களில் எல்லாமே ஒன்று சேர்ந்தால் தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதில் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னாக்கா அணைஞ்சிரும் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் நெருப்பு தண்ணி இல்லாமல் நெருப்பு எரியாது, காற்று இல்லைனா நெருப்பு எரியாது, வேகமாக ஊதுனா அணைஞ்சிருது இல்லையா. அதேமாரி எல்லாமே சமநிலையில் இருந்துச்சுனாக்கா அதுதான் பஞ்சபூதம். புரியுதுங்களா? அங்கே இந்த நெருப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், காற்று இருக்கும், நிலம் இருக்கும், ஆகாயம் இருக்கும், இந்த பஞ்சபூத சக்தியிலும் ஒன்று சேர்ந்தால்தான் நெருப்பு. அதேமாரி பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்தால்தான் நீர், பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்தால்தான் ஆகாயம். இதேமாரி ஒவ்வொன்றுமே அஞ்சு கூட்டு இருக்கிறது, ஃபைவ் எலமெண்ட்ஸ். அதில் ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் அந்த பஞ்ச தத்துவமும் இருக்கும். அது ஒன்று குறைஞ்சாலும் அது வேஸ்ட். இப்போ பாருங்கள், நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சுனா வெறும் புகை மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கும், நெருப்பு இருக்காது. அப்போது அது வாட்டர் பேஸ் கண்டென்ட்டு அந்த சேர்ந்து அந்த தாது சேர்ந்தால் தான் அது நெருப்பாக மாறும். அதேமாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய உலோகங்களில் வெள்ளியை நம்ம வந்து கரெக்டான இதில் வந்து வசியம் செய்தால், அதாவது அதுக்கு பூஜை செய்தால் தங்கம் மற்ற எல்லா உலோகமும் தேடி வீடே தேடி வரும். அதனால தான் வெள்ளியின் மகிமை என்னென்னு கேட்டிங்கன்னா அது மற்ற எல்லா உலோகங்களையுமே வரவழைக்கும், ஐஸ்வர்யத்தை வரவழைக்கும், அதேமாதிரி நல்ல விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணும், சரிங்களா? அதுக்கு தான் வெள்ளி, சரிங்களா? வெள்ளியை சொல்லி வைத்தாற்போல் எள்ளி வைத்தால் எல்லா செல்வங்களையும் அள்ளி கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம். சரி, இந்த வெள்ளியை எப்படி பூஜை செய்வது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை தான், வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமை தான் உகந்தது. வெள்ளிக்கிழமை ஒரு தட்டில் ஒரு வெத்தலை ஒன்று வச்சுக்கோங்க. வீட்டில் நிறையா வெள்ளி வச்சுருப்பீங்க, அதை ஒன்று மட்டும் பன்னீர் இருக்கு இல்லையா, ரோஜா பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த அதில் மட்டும் டிப் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வெத்தலைக்கு மேலே அந்த வெள்ளியை வச்சு, மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் வெறும் நம்மளுடைய குளிக்கிற மஞ்சளில் அந்த பவுடரில் கலந்து அந்த வெள்ளிக்கு மேலே சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து அபிஷேகம் பண்ணால் போதும். இதுக்கு மந்திரம்லாம் தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் அந்த வெள்ளி மேலே அந்த நீங்கள் ஒரு 27 முறையோ இல்லை 108 முறையோ சும்மா ஜஸ்ட்டு அந்த வெள்ளி மேலே அப்படி உங்கள் கையால் மஞ்சளை எடுத்து ஊற்றினாலே போதும். அப்போது வெள்ளிக்கு மஞ்சளோடு சேர்ந்து அபிஷேகம் செய்தால் அது வந்து வெள்ளி விநாயகராக இருக்கலாம், இல்லை வெள்ளி கொலுசாக இருக்கலாம், தோடாக இருக்கலாம், ஆனால் வெள்ளியாக இருக்க வேண்டும், சரிங்களா? இதுமாரி வெத்தலை மேலே வச்சு இந்த வெள்ளிக்கு ஒரு அபிஷேகம் செய்தால் அந்த வெள்ளிக்கான உலோகம் குளிர்ச்சி குளிர்ந்தாகி அதற்கு வசிய சக்தி ஏற்பட்டு மற்ற உலோகங்களையும் சேர்த்து இழுத்து கொள்ளும், வீடும் சுபிச்சம் பெறும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும். சரி, இந்த பூஜை வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சாமிக்கு எப்பவும் போல் விளக்கேற்றி ஒரு தட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரே வெத்தலையை வச்சு அந்த வெள்ளியை வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணிடலாம், டிப் பண்ணி சும்மா நல்லா கழுவிட்டு வச்சா போதும், அழுக்கு இல்லாமல் வச்சிடணும். இல்லை புதுசாக காயின் வச்சுருக்கீங்களா, நோ ப்ராப்ளம், அப்படியே வைக்கலாம், யூஸ் பண்ணதும் வைக்கலாம், யூஸ் பண்ணாதும் வைக்கலாம், சரிங்களா? யூஸ் பண்ணாதாச்சுன்னா நீங்கள் பன்னீர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, யூஸ் பண்ணிருக்கு வீட்டில் வச்சுருந்த ஒரு பொருளாக இருந்தால் பன்னீரில் கண்டிப்பாக டிப் பண்ணிவிட்டு வைக்கணும். வச்சுட்டு நம்ம காலையில் சாயந்தரம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், நல்ல நேரமாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது மஞ்சள் நீர் குளியாட்ட வேண்டும், அவ்வளோதான். மஞ்சள் நீரில் வெள்ளியை நாம் ஆகவனம் செய்தால் வெள்ளி சக்தி பெறும், உயிர் பெறும், பிரகஸ்தகாமும், அதாவது பிரகாசமாகவும் சொல்லுவாங்க பிரகஸ்தகானம்னா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்தி நடக்குது இல்லையா, அப்போ தான் நம்மளுடைய வீடு செல்வ விளாச்சமாக மாறும், குபேரவசியம் ஏற்படும். ஸோ இதை வெள்ளிக்கிழமை சும்மா செய்து வந்தோம்னு கேட்டிங்கன்னா அது திருப்பி பழையபடி அந்த வெள்ளியை வச்சிடலாம், அந்த வெத்தலையே நம்ம வந்து காஞ்சோனையோ இல்லை வீட்டில் வச்சுருந்துட்டு கால்பட இடத்துல தூக்கி போட்டுடலாம். இந்த நீர் இருக்கு இல்லையா, நம்ம செஞ்ச நீர் அதை வீட்டில் தெளிக்கலாம்,
சரிங்களா? கொஞ்சம் தான் இருக்க போகுது உங்களுக்கு, இல்லை 180 நிறையா இருக்கும், 27 மணி நேரம் கம்மியாக இருக்கும். இந்த தண்ணியை வீட்டில் உள்ளவங்க தலையெல்லாம் தெளிச்சுட்டு மீதி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கால்பட இடத்துல ஊற்றிடலாம், சரிங்களா? ஸோ அதேமாதிரி வெத்தலையும் கால்பட இடத்துல போட்டுடலாம். இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கு மஞ்சள் நீர் ஆட்டினால் வீட்டில் சுபட்சம் உண்டாகும், தங்கம் பெருகும், மற்ற உலோகங்களும் ஏதோ ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பஞ்சதாதுகள் உள்ளே வந்துட்டாலே வீடு அருமையாக சுபட்சம் பெறும். வெள்ளியின் மகிமை அபோகமானது, அமோகமானது, நல்ல குபேர கடாட்சத்தை உள்ளக்கூடியது தான் இந்த வெள்ளியின் பூஜை முறை. இதை கரெக்டாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுவாங்க, சரிங்களா? அது மாதிரி வெள்ளி இவ்வளோ உலகம் இருக்குது, வெள்ளியை இப்படி செய்தோம் என்றால் மற்ற உலோகங்களும் வந்து சேரும், பணம் பொருள் எல்லாம் சேர்ந்து வரும், சரிங்களா? ஸோ அதுதான் அந்த காலத்தில் செஞ்சது. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.